நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயலில் விவசாயி ஒருவர் உழுது கொண்டிருந்தார். அந்த விவசாயி காலைக்கு கஷ்டம் தெரியக்கூடாது என்பதற்காக அதனுடன் பேசிக்கொண்டே உழுதார். மாடு நீ முன்னால் போகிற, மனுஷன் நான் பின்னால் வர்றேன், பாத்தியா இதான் என் தலையெழுத்து. விவசாய தொழிலில் நீ தான் முன்னாடி, நான் பின்னாடி தான். முகத்தை சோகமாக வைத்து கொண்டு சொன்னார் அந்த விவசாயி. அடடா, இந்த மனித ஜாதி எவ்வளவு மேலானது என்று நினைத்து சிலிர்த்து போனது அந்த காளை மாடு. விவசாயி தொடர்ந்தார், நீயும் நானும் இந்த விவசாயத்தில் கூட்டாளி சரியா, அதனால் வர்ற விளைச்சல் உனக்கு பாதி எனக்கு பாதி. காளைக்கு தலை சுற்றியது, எவ்வளவு நேர்மை, பாதிக்கு பாதி பங்கு தரன்னு சொல்லி யாருக்கு மனசு வரும், இந்த விவசாயி நல்லவராக இருக்காரே என்று காளை நினைத்து கொண்டது. பாதி பாதின்னா எப்படி பங்கு வைக்கலாம், நீ முன்னால் போகிறத முன்னால் கிடைக்கிறத உனக்கு, நான் பின்னால் வர்றதால பின்னால் கிடைக்கிறது எனக்கு சரியா என்றார் விவசாயி. முன்னால் வர்றது எல்லாமே எனக்கா, பெருமிதமாய் பார்த்தது காளை. விதை விதைத்து நாற்று நட்டு சில காலத்தில் பச்சை பசேர் என்று மாறியிருந்தது வயல். மாட்டுக்கு வயல்லாம் எச்சில் ஊறியது. வயலையே உத்து உத்து பார்த்தது, விவசாயியையும் பார்த்தது. முதல்ல வந்த இதெல்லாம் உனக்கு, இதுக்கு அப்புறமா ஒன்று வரும், அது மட்டும் எனக்கு சரி என்று தலையை ஆட்டியது காளை. கொஞ்ச நாட்களில் நெற்கதிர்கள் குதிரைவால் போல வளைந்து தரையை பார்த்து கிடந்தன. அறுவடை நாளும் வந்தது. முதலில் வந்த வைக்கோல் காளைக்கு, பின்னார் வந்த நெல் விவசாயிக்கு என்று ஆனது. மாடு என்ன கோர்ட்டுக்கா போக முடியும், பாக பிரிவினையில் அநீதி உள்ளதென்று பரிதாபமாக பார்த்தது காளை. கவலைப்படாத, நான் நெல்லுலையும் உனக்கு பங்கு தர்றேன் என்றார் விவசாயி. அதிலும் நமக்கு பாதி பாதி கிடைப்பது, சோகத்துடன் தலையாட்டியது காளை. இந்த முறை நெல்லை நன்கு உலர வைத்து அரைத்து புடைத்து உமியும் தவிடும் முன்னால் வந்தது, அது காளைக்கானது. பின்னால் வந்த முத்தான அரிசி முழுவதும் மனிதனுக்கானது, இந்த முறையும் தோற்றுப்போனது காளை. இந்த பங்கீட்டிலும் நியாயமே இல்லை என்று கண்ணீர் விட்டது காளை. அழுவாதே, இந்த அரிசியிலும் உனக்கு பாதி எனக்கு பாதி என்றார் விவசாயி. அதற்கு சரி என தலையாட்டிய அந்த வாயில்லா ஜீவன் அரிசியை நோக்கி சென்றது. ஒரு அரிசியை சோறாக்கி அதில் முதலில் வருவது உனக்குத்தான், அடுத்து வருவதுதான் எனக்கு என்று சொன்னார் விவசாயி. சோகத்துடன் தலையை ஆட்டியது காளை. அரிசியை சோறாக்கி வடித்த போது முதலில் வந்த சோற்று கஞ்சி காளைக்கு, அடுத்து வந்த சோறு மனிதனுக்கு. காளை முரண்டே பிடித்து விட்டது. இந்த முறை நான் முன்னால் போகிறேன், எனக்கு பின்னால் வருவது வேண்டும் என்று காளை ஒப்பந்தத்தை மாற்றியது. சரி என்று இவனும் மாற்றிக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட விவசாயி அப்படியே செய்தார். பொங்கல் திருவிழா வந்தது. முதலில் வந்த பொங்கல் மனிதனுக்கு என்றானது, அடுத்து வந்த பொங்கல் மாட்டுக்கு என்றானது. அதனால் மாட்டு பொங்கல் என்று அழைக்கப்பட்டது. இது ஒரு அருமையான ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி உண்மையிலுமே வேற லெவலில் இருக்குது. இந்த அற்புதமான நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.